பெர்டினஸ்க் அப்படிங்கிற ஒரு ஏரியா அந்த ஏரியாவில் ரஷ்யா அதை ஃபுல்லாக அவங்க கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிட்டாலும் ரஷ்யாவினுடைய அதிகாரி அவர் கண்ட்ரோலுக்கு வந்த பிறகு அதாவது ரஷ்யாவினுடைய கண்ட்ரோலுக்கு வந்த பிறகு வைக்கப்படக்கூடிய அதிகாரிகளுக்கு எதிரான தாக்குதல் அதிகமாக நடைபெறுது அவர் பாட்டுக்கு ஒரு காரில் போயிட்டு இருந்திருக்காரு திடீர்னு பார்த்தா நீ ரஷ்யாவினுடைய அதிகாரி தானப்பா இந்தா கார் குண்டு வெடிப்பு அப்படின்னு சொல்லி அவர் போய்ட்டு இருந்த காரில் திடீர்னு குண்டு வெடிச்சிருக்கு இதே மாதிரி கேர்சன் போன்ற பகுதிகளிலும் ரஷ்யாவினுடைய அதிகாரிகள் பெரிய அளவு அங்கே தாக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி ரஷ்யாவுக்கு பெருத்த ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுது இப்படி ஒரு செய்தி மட்டும் கிடையாது பல செய்திகள் எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவில் பார்த்துடலாமா டாப்பிக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லார் கையிலையுமே மொபைல் ஃபோன் இருக்குது அந்த மொபைல் ஃபோனில் திருட்டுக்கள் அப்படிங்கிறது நடந்துட்டு தான் இருக்குது ஒன்று நாமளாக ஏமாந்து போகிறோம் இல்லை யாரோ நம்மளை ஏமாத்துகிறாங்க ஜம்தாரா அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் அந்த வில்லேஜ்லேருந்து தான் நிறைய விதமான திருட்டுக்கள் நடைபெறுவதாகவும் ஆன்லைன் திருட்டுக்கள் எப்படிலாம் நடைபெறுது அதுலேருந்து நம்ம எப்படி எஸ்கேப் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆடியோ புக்கை குக் எஃப்எம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஆடியோ புக்கை நீங்கள் கேட்கணுன்னா குக்கஃபம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க லிங்க் எல்லாமே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை டவுன்லோட் பண்ண பிறகு வாக்ஸ் ஐம்பது வி எக்ஸ் ஐம்பது அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா வருடத்திற்கு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் கிடையாது நூற்றி ஒன்பது ரூபாய்க்கு தமிழ் ஆடியோ புக் ஆடியோ புக் சமரி இன்னும் பல லாங்குவேஜில் ஆடியோ புக் ஆடியோ புக் சமரி எல்லாமே நீங்கள் கேட்கலாம் சாப்ரோசேஷியா நியூக்ளியர் பவர் பிளான்ட் இதுதான் ஹாட் டாப்பிக்காக இருந்தது அந்த இடத்துல மறுபடியும் அங்கே பலவிதமான சிக்கல்கள் வந்திருக்கு அந்த இடத்துக்கிட்டவே ஒரு இடத்துல மிகப்பெரிய அளவு வெடிப்பு அப்படிங்கிறது நிகழ்ந்திருப்பதால் வாட்டர் எலக்ட்ரிசிட்டி இதனுடைய கனெக்ஷன் எல்லாமே கட் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது சாப்ரோசேஷியாவில் ஐஏஇஏ அமைப்பு ரொம்ப பெரிய அளவு ஆய்வு நடத்தினாங்க அந்த ஆய்வில் என்ன நடந்தது அப்படிங்கிறத சீக்கிரமாக ஐநா சபையினுடைய தலைவருக்கு சொல்லுவாங்க அப்படிங்கிறது செய்தியாக இருந்தாலும் ஐஏஏனுடைய இரண்டு நபர்கள் அங்கே பெர்மனெண்டாக இந்த சாப்ரசேஷி அப்படிங்கிற நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது ஸோ அந்த இரண்டு நபர்கள் மிக முக்கியமான நபர்கள் இந்த உலகத்தில் யுத்தம் வராமல் ஒரு உலகப்போர் மூலாமல் இருப்பதற்கு அந்த இரண்டு நபர்கள் காரணமாக இருப்பாங்க அப்படிங்கிறது நம்பப்படுது ஒருவேளை அந்த இரண்டு நபர்கள் தான் உலகப்போர் வருவதற்கு காரணமாக கூட மாறலாம் ஏன்னா அந்த நபர்கள் ஐஏஏ அமைப்பை சார்ந்தவர்கள் அவங்க அங்கே ரொம்ப பெரிய அளவு யாரெல்லாம் அங்கே பிரச்சனை பண்றாங்க உக்ரைன் அங்கே வந்து போர் தொடுக்குதா இல்லை ரஷ்யா போர் தொடுக்குதா சாப்ரோசேசியா நியூக்ளியர் பவர் பிளான்ட் எப்படி ஒர்க் ஆகுது இதெல்லாமே டு டேட்டா யாருக்கு சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க ஐநா சபைக்கும் ஐஏக்கும் சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க ஒருவேளை ஏதாவது யுத்தம் நடந்து அந்த இரண்டு நபர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்றால் அது உலக அமைதிக்கு எதிராக ஏற்படுத்தப்பட்ட தாக்குதல் அப்படின்னு சொல்ற முத்திரை குத்தப்படும் அந்த முத்திரை காரணமாக ஒரு உலக யுத்தம் கூட வர வாய்ப்புகள் இருக்கின்றன அடுத்ததா வட வடகொரியா அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாருக்கும் தெரியும்பா அவங்க சீனா ரஷ்யா கூட தான் இணைந்து செயல்படுவாங்க அப்படிங்கிறது தான் அந்த வடகொரியாட்டிலிருந்து மில்லியன் கணக்கான ராக்கெட்டை வாங்கியிருக்காங்க லட்சக்கணக்கான வெப்பன்ஸை வாங்கியிருக்காங்க ரஷ்யா அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இன்று வெளியாகியிருக்கிறது இந்த இன்ஃபர்மேஷனை வெளியில் விட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா சிஏஏ போன்ற உளவு அமைப்புகள்தான் யூகேனுடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் கடந்த சில தினங்களாக வர்றதே கிடையாது என்னப்பா யூகேல பெரிய பிரச்சனை ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னு பார்த்தா பாரிஸ் ஜான்சன் அவர்கள் விடை பெறுகிறார் பாரிஸ் ஜான்சன் அவர்கள் விடைபெறும் போது லிஸ்ட்ரஸ் அவர்கள் தான் அடுத்த பிரைம் மினிஸ்டரா உள்ள வராங்க அப்படி உள்ள வரக்கூடிய இந்த லிஸ்ட்ரஸ் அவர்கள் ஒரு ப்ரோ இஸ்ரேல் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா மீண்டும் யூகே மேற்குலக நாடுகளுக்கு ஆதரவாகவும் அதே நேரத்தில் அரபுலகத்துக்கு எதிராகவும் செயல்பட போகுதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை இந்த ஒரு செய்தி நம்மளை கேட்க வச்சிருக்கு சரிப்பா லிஸ்ட்ரஸ் அவர்கள் இப்படி வந்துட்டாங்க அப்படின்னா யூகே பாரிஸ் ஜான்சன் அவர்கள் என்னதான் செஞ்சாரு என்னதான் சொன்னார் அப்படின்னு கேட்டா லாஸ்ட்டு ஃபோன் காலில் ஜெலன்ஸ்கி அவர்களிடம் எப்பா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க எதுக்கும் பயப்படாதீங்கப்பா யூகே உங்கள் பின்னாடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு மனுஷன் அப்படி சொன்னது மட்டும் கிடையாது இது ஒரு லாங் ரொம்ப பெரிய அளவு வருட கணக்கில் இது நீள்கிறது என்றால் அதுக்கான சப்போர்ட் நாங்கள் தருவோம்னு சொல்லியிருந்தோம்ல என்னுடைய அடுத்த நபர்களும் அதாவது வருங்கால பிரைம் மினிஸ்டரும் அதே ஒரு உறுதியில் தான் இருப்பாங்க நீங்கள் பயப்படாதீங்க கலங்காதீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்பிக்கை வாக்கும் யாருக்கு சொல்லியிருக்காரு இந்த செலன்ஸ்கி அவர்களுக்கு போரிஸ் ஜான்சன் அவர்கள் கூறியுள்ளார் டான்ஸ்க் ரீஜன்லேயும் இன்னைக்கு பலவாறு தாக்குதல் அப்படிங்கிறத ரஷ்யா செய்தது அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது கேர்சன் போன்ற பகுதிகள் சீக்கிரமாக ரஷ்யாவுடன் இணைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு செய்தி அதற்கான வாக்கெடுப்பு நடத்தப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தது தான் எதிர்பார்த்தது தான் எப்படி கிரீமியா ரஷ்யாவுடன் இணைக்கப்பட்டதோ அதே மாதிரி கேர்சன் போன்ற பகுதிகளும் ரஷ்யாவுடன் இணைக்கப்படும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை ஆனால் அதுக்கான வாக்கெடுப்பு இல்லாட்டி ஓட்டெடுப்பு அப்படிங்கிறது நடத்தப்படுது அப்படி எடுக்கும்போது அது என்ன செய்கிறாங்கன்னா பல பிரச்சனைகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதால் கொஞ்சம் நாட்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை இன்னும் கொஞ்சம் வெற்றியை அதிகரித்து வெற்றியை அதிகரித்து அப்படின்னா நிறைய இடங்களை பிடித்த பிறகு நிறைய விதமான அந்த இடத்தினுடைய அதிகாரத்தை பிடித்த பிறகு ரஷ்யா என்ன நினைக்கிறாங்க கூடுதலான ஒரு வாக்கெடுப்பை நடத்தி மொத்தமாக நம்ம என்ன செஞ்சிடலாம் அனெக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களோ என்னமோ அதனால இந்த வாக்கெடுப்பு அப்படிங்கிறது பாதியில் நிறுத்தப்பட்டிருக்கிறது அடுத்ததாக ஜாப்ரோஸ் இஷ்யா நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை வச்சு ரஷ்யா மிகப்பெரிய ஒரு கேம் விளையாடுறாங்க இன்னைக்கு கூட அது ஆஃப்லைனுக்கு போயிட்டு வந்திருக்குப்பா இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்கிற ஒரு கேள்வியை ஜெலன்ஸ்கி அவர்கள் கேட்டிருக்காங்க ஜெலன்ஸ்கே அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ பல உலக நாடுகளும் ஜெலன்ஸ்கே கொஞ்சமா புறம் தழுகிறார்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி அவர் மனசுல வர தொடங்கியிருக்கு நிறைய பேர் நிறைய நாடு எனர்ஜி கிரைசிஸ் அப்படின்னு சொல்றாங்க எக்கனாமிக் கிரைசிஸ் அப்படின்னு சொல்றாங்க இதனால எங்களுக்கு எங்க மக்களை நீங்கள் நினைத்து பார்ப்பதை நிப்பாட்டி விட்டீர்களா அப்படிங்கிற கேள்வியும் பல உலக நாடுகளிடம் கேள்வியா வைத்திருக்கிறார் ஜெலன்ஸ்கே அவர்கள் ஸோ ஓவராலா வார் ஃபேட்டிக் அப்படிங்கிறதுல உலக நாடுகள் இப்போது சிக்கி தவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் எப்படினாலும் ரஷ்யாவினுடைய ஆயில் கேப் அப்படிங்கிறது அதாவது இவ்வளோதான் இப்போ விலை நிர்ணயம் அப்படிங்கிறத செஞ்சிட்டாங்கன்னா நாங்கள் என்ன செய்வோம் ரஷ்யா என்ன செய்வோன்னு சொல்லியிருக்காங்க கூடுதலான கச்சா எண்ணெயை ஆசிய நாடுகளுக்கு நாங்கள் அனுப்புவோம் எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது உங்களுக்கு ஒரு சொட்டு கச்சா எண்ணெய் கூட கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க இந்த அறிவிப்பு மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா இல்லை சீனா கூட இணைந்து நாங்கள் இராணுவத்திகை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ரஷ்யா ஓஸ்டாக் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற அந்த மிக முக்கியமான இராணுவ ஏற்பாடு செஞ்சாங்க ஐம்பதனாயிரத்துக்கும் அதிகமான இராணுவ வீரர்கள் ஐயாயிரத்துக்கும் அதிகமான வெப்பன்ஸ் பதிமூன்றுக்கும் அதிகமான நாடுகள் ஒன்றிணைந்து செய்யக்கூடிய ஒரு இராணுவ ட்ரில்லு தான் இந்த ஓஸ்டாக் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸோ இந்த இராணுவ ட்ரில்ல இப்போ புட்டின் அவர்கள் பங்கு பெற்றிருக்கிறார் அங்கே என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்வையிடுகிறார் கரெக்டா சீனாவினுடைய இராணுவமும் ரஷ்யாவினுடைய இராணுவமும் இணைந்து செயல்படக்கூடிய அந்த தான் புட்டின் அவர்கள் இதை பார்வையிடுகிறார் அப்படிங்கிறது மேலும் ஒரு சிறப்பான செய்தி ஸோ சீனா மற்றும் ரஷ்யா இரண்டு நாடுகள் ஒன்றிணைகின்றன குறிப்பா அமெரிக்காக்கு எதிராக இரண்டு நாடுகளுடைய இந்த ஒரு நிகழ்வு மிக முக்கியமான நிகழ்வா பார்க்கப்படுது ஜப்பானை பொறுத்த வரைக்கும் சீனாவை நாங்கள் எதிர்க்கிறோம் அதே நேரத்தில் ரஷ்யா நீயும் சீனாவை எதிர்க்க வேண்டும் இது மட்டும் இப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருந்தது அப்படின்னா ஒரு கூட்டணி என்பது உடையவதற்கான வாய்ப்புகள் இருக்குது புதிய பல கூட்டணிகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க இந்த புதிய கூட்டணியில ஜப்பான் தைவான் அமெரிக்கா ஆஸ்திரேலியா யூகே பிரான்ஸ் போன்ற நாடுகள் இருக்க வாய்ப்புகள் இருக்கின்றன ஏ யூகே யூஎஸ் ஆஸ்திரேலியா பெரிய அளவு இப்போ சீனாவுக்கு எதிரான காய்நகரத்தை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் அரசியல் மாற்றங்கள் நடந்து ஸ்காட் மாரிசன் அவர்கள்லாம் இப்போ மாறி இப்ப புதிய ஒரு அரசியல் பிரைம் மினிஸ்டர்லாம் வந்த பிறகும் ஆஸ்திரேலியா மற்றும் சீனாவினுடைய உறவில் விரிசல்கள் அப்படிங்கிறது மட்டுமே எஞ்சியிருக்கிறது சரிப்பா ஃப்ரான்ஸினுடைய மேக்ரோன் அவர்கள் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு எனர்ஜியை அதாவது நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்கன்னா பத்து சதவீதம் கம்மி பண்ணிக்கோங்க கேஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா பத்து சதவீதம் கம்மி பண்ணிக்கோங்க நீங்கள் இப்படி கம்மி பண்ணால் மட்டும்தான் ரேஷனிங்காக தான் உங்களுக்கு கிடைக்கும் தான் நான் உங்களால் கொடுக்க முடியும்னு சொல்லி அரசாங்கம் சொல்வதை நீங்கள் தடுக்கலாம் அப்படி இல்லையா வின்டர் சீசனுக்கு கொடுமைகளை நம்ம அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார் பிரான்ஸினுடைய தலைவர் ஸோ இந்த ஒரு எச்சரிக்கை ஆல்ரெடி ஜெர்மனி போன்ற நாடுகளில் ஒரு மாதத்துக்கு முன்பாகவே கொடுக்கப்பட்டு விட்டது எனர்ஜி கிரைசிஸ் வந்துருச்சு வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லி ஜெர்மனி அவங்களுடைய எனர்ஜி எமர்ஜென்சியை அறிவிச்சிருந்தாங்க சரி எனர்ஜி எமர்ஜென்சி அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும் போதுதான் அடுத்ததான் நடக்கக்கூடிய வின்டர்லேருந்து தப்பிப்பதற்கு எந்தெந்த நாடுகள் எப்படி முயற்சியை மேற்கொள்கிறார்கள் அப்படிங்கிற வேறொரு கேள்வியும் இருக்கு ரஷ்யாவினுடைய எனர்ஜி அதாவது கச்சா எண்ணெய் இல்லாம இவங்களால நிலை நிற்க முடியுமா என்று கேட்டால் பல இருந்தும் நம்ம என்ன வேண்டியதாக இருக்குது கடன் வாங்க வேண்டியதாக இருக்குது இந்த கச்சா எண்ணெயை அமெரிக்கா போன்ற நாடுகள் நமக்கு தருவாங்கன்னு சொல்லி நம்ப முடியாது அப்படிங்கிற மாதிரியான இரண்டு விதமான கருத்துக்களும் பல நாடுகளிடையே இப்போது வந்து கொண்டிருக்கிறது ஜெர்மனியில் கேஸினுடைய விலை ரொம்ப பெரிய அளவு உயர்ந்திருப்பதும் இன்ஃப்ளேஷனுடைய அளவு நாற்பது வருடங்கள் இல்லாத அளவில் இருப்பதும் யூகேலையும் அதே ஒரு நிலைமை இருப்பதும் யூரோசோன்ல பத்தொன்பது நாடுகளில் இன்ஃப்ளேஷன் ஒன்பது பர்சன்டேஜுக்கும் கூடுதலாக இருப்பதும் இந்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கிடையே சின்னதா பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய செய்தியாக பார்க்கப்படுது கிட்டத்தட்ட ஐம்பதனாயிரத்தி நூற்றி ஐம்பது ரஷ்ய ராணுவ வீரர்களை நாங்கள் கொன்று குவித்து விட்டோம் அப்படின்னு சொல்ற ஒரு அறிவிப்பை இன்னைக்கு உக்ரைனுடைய ராணுவம் தெரிவித்திருக்கிறது ஸோ ஐம்பதனாயிரம் ராணுவ வீரர்கள் ரஷ்யாவினுடைய ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருந்தால் உக்ரைனுடைய இராணுவ வீரர்கள் எத்தனை நபர்கள் கொல்லப்பட்டிருப்பார்கள் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் ஒரு ஐயாயிரத்துலேருந்து ஏழாயிரம் நபர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் எது உண்மை எது போய் அப்படிங்கிறத தான் நமக்கு உணர வைக்க வேண்டும் அடுத்ததாக கேஸ் ப்ரோம் தான் எப்பா நோட்ஸ்ரீ மொன் வழியாக இந்த இயற்கை எரிவாயு இப்போ எங்களால் கொடுக்க முடியாது அப்படி கொடுக்க முடியாமல் இருப்பதற்கான காரணம் இந்த சீமெண்ட்ஸ் எனர்ஜி அப்படிங்கிற அந்த நிறுவனம் தான் அந்த நிறுவனம் தான் சில பல உதிரி பாகங்கள் இருக்குது அந்த உதிரி பாகங்களை சரி செய்தால் மட்டும்தான் எங்களால் இனிமேல் இயற்கை எரிவாயுவை நோட் ஸ்ரீம் ஒன் வழியாக கொடுக்க முடியும் அப்படிங்கிறது அறிவிப்பை கேஸ்ப்ரோம் நிறுவனம் கொடுத்திருக்கிறது இந்த ஸ்ட்ரீம் ஒன்று இல்லாமல் தான் ஜெர்மனி போன்ற பல நாடுகளில் இயற்கை எரிவாயுக்கு திண்டாட்டமும் அதே நேரத்தில் விலை உயர்வும் வந்திருக்கிறது அப்படிங்கிறது இங்கே குறிப்பிடத்தக்கது புரட்சிகள் வெடிக்கலாம் பலவிதமான அரசியல்வாதிகளுடைய அந்த அந்தஸ்து குறையலாம் அரசியல் திருப்பங்கள் வரலாம் ஆட்சிகள் கவிழலாம் இதற்கெல்லாம் காரணம் கச்சா எண்ணெயுடைய விலையேற்றமும் இந்த இயற்கை எரிவாயுனுடைய விலையேற்றமும் அதான் இருக்க போகுது ஸோ ஐரோப்பிய ஒன்றியத்தில் இந்த விண்டர் ரொம்ப பெரிய வின்டராக இருக்க போகுது அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக புரியுது சரி இந்த கர்சன் போன்ற பகுதிகளில் இனி ஏரியல் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது அதிகளவு இருக்க வாய்ப்புகள் இருப்பதாகவும் இந்த ட்ரோன்ஸை இப்போ சமீப காலமாக ஈரான்டருந்துலாம் ரஷ்யா பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க வடகொரியாவும் கொஞ்சம் விதமான ட்ரோன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இனி ட்ரோன்ஸினுடைய ஆட்டமா அசர்பைஜான் ஆர்மேனியா யுத்தத்திற்கு பிறகு உக்ரைனுடைய இந்த யுத்தத்தில் தான் அதிகளவு ட்ரோன்ஸ் பயன்படுத்தப்படுவதாக செய்திகள் கூறுகின்றன உக்ரைன்ல இப்போதைக்கு ஜெலன்ஸ்கி அவர்களா இல்ல புட்டின் அவர்களா அப்படிங்கிற கேள்விக்கு பல இடங்களிலும் ஜெலன்ஸ்கி அவர்களுடைய படை மீண்டும் ரஷ்யாவுக்கு எதிரான ஒஃபென்சிவ் தாக்குதலை நடத்தி வருகிறார்கள் அப்படிங்கிற செய்தி இங்கே வந்துட்டு தான் இருக்கு ஸோ ரஷ்யாவுக்கு இப்போ சின்னதா பின்னடை வந்திருக்கு அப்படிங்கிற உண்மையும் நாம் என்ன செய்யணும் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும் ஸோ இன்னும் பல நாடுகள் உதவி செய்வார்களா இல்ல மறுபடியும் இந்த இன்ஃப்ளேஷன் வின்டர் அப்படின்னு சொல்லி ஒதுங்குவாங்களா அப்படி ஒதுங்கினா ஜெலன்ஸ்கி அவர்களுடைய உக்ரைனுடைய நிலைமை என்னவா இருக்கும் பார்க்கலாம் அதற்கான அப்டேட் தமிழ் வியூகத்தில் வந்து கொண்டே இருக்கும் ஸோ இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் வியூகத்தில் தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்